ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நூர்ஸ் இன்ட்ரெஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான ஆட்டுக்கால் பாயா ரெசிபி. இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன், அதாவது ஒரு ஆட்டுக்கு நாலு காலுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா. ஸோ நான் இங்கே ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் 1 கைப்பிடி உப்பு, கல் உப்பு போட்டு இந்த மாதிரி பாத்திரத்தை மூடி நல்லா குலுக்கி கல் 5 மினிட்ஸ் வந்து நல்லா உரசிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணுறதுனால இந்த கல் உப்பு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி ஆக்ட் பண்ணி அந்த ஆட்டுக்கால் தோலில் இருக்கக்கூடிய கருகி போன முடி, கருகி போன அழுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடும். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளவு அழுக்கு அதில் மிதக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா சின்ன சின்ன ஹேர்ஸ் வந்து உங்கள் சூப்பில் வந்து மிதக்காமல் இருக்கும், ஒரு அருவறுப்பு இல்லாமல் நம்ம சூப் சாப்பிட்லாம். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸோ பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நான் வாஷ் பண்ணதில் எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இப்போது அகெயின் அடுத்து இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் திரும்ப இன்னொரு தடவையும் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் டைம் வாஷ் பண்ணியாச்சு, இந்த பாருங்கள் இந்த தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குன்ட்டு. ஸோ இதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ப்ராசஸை பண்ணுங்கள். ஸோ இப்போ செகண்ட் டைம் வாஷ் பண்ணுறோம், இப்போ வாட்டர் நல்லா கிளியராக தான் இருக்குது. ஸோ இப்போது பர்ஃபெக்டாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போது நம்ம எடுத்திருக்க ஒரு ஆட்டுக்காலுக்கு 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், இதை ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுக்கோங்க. 3 நார்மல் சைஸ் நல்ல பழுத்த தக்காளியை வெட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். இங்கே 1 கைப்பிடி புதினாவும் 1 கைப்பிடி கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் எடுத்து அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா அதில் ஸ்பைஸ் பவுடர், அதாவது கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கரம் மசாலா பவுடர் எங்கள் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுது. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும்னா பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு 2 டேபிள்ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா எண்ணெயில் ராஸ்மெல், அதாவது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு, பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போது நம்ம வந்து க்ளீன் பண்ண ஆட்டுக்கால் எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, கொத்தமல்லி, புதினா எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டிலே ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் பண்ண ஃப்ரெஷ்ஷான மசாலா தான் இதுக்கு நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 டேபிள்ஸ்பூன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதையும் லிங்க்கில் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்காக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த மசாலா மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நீங்களே ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போது 2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நான் இங்கே ஆட் பண்ணியிருக்க மசாலா நல்ல திக் கன்சிஸ்டன்சி இந்த பாயாவுக்கு கொடுக்கும், இடியப்பத்துலலாம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் வெறும் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் போட்டு தான் ஆட்டுக்கால் சூப் வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இங்கே 1/2 டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ருசிக்கேற்ற இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2-3 கப் வாட்டர், அதாவது நீங்கள் இப்படி பார்த்துக்கோங்க, அந்த ஆட்டுக்கால் அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டுக்கொண்டியா அது முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள் அது கரெக்டாக இம்மர்ஸ் ஆகிருக்கு, எல்லாம் முழுகின அளவுக்கு நான் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம்.
குக்கரை மூடினதுக்கப்புறம் அது கொதிக்கிறப்போ ப்ரெஷர் வெளியாகிறதுக்கப்புறம் வெயிட் போடுங்க. இப்போ பாருங்கள் அந்த ஆவி வெளியில் வருது. இப்போ நான் வந்து வெயிட் போட்டுக்கிறேன். இப்போது 10 விசிலுக்கு நான் வேக விட்டாச்சு. 10 விசில் அடித்து முடிச்சிருச்சு. நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணுறேன். வாவ், நல்ல ஸ்பைஸியான ஆட்டுக்கல் பாயா ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இப்படி தான் எங்கள் வீட்டில் பண்ணுவோம். நல்ல திக்கான பாயாவாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இதை சூப்பாக சாப்பிட்லாம், இடியப்பத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. கண்டிப்பாக எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.